மட்டக்களப்பு மாவட்டத்தில் ராஜபுரம் என்கிற ஒரு குக்கிராமம், மட்டக்களப்பிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவர்கள் வெள்ளாமை செய்கிறவர்கள், காடுகளுக்கு சென்று விறகுகளை வெட்டி கொண்டு செய்து பயிர்களை செய்துதான் அவர்களுடைய குடும்பங்களை அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலைமையில் வெள்ளாமை செய்ய முடியாத ஒரு நிலைக்குள்ளே யூரியா பசலை இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு வெள்ளாமை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அத்தோடு காடுகளுக்கு சென்று கொல்லிகளை வெட்ட முடியாத நிலையில் யானைகளுடைய தொல்லைகள் இருக்கிறது. இந்த நிலைமையில் இவர்களுக்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க. பயிர்களை செய்கிறதுக்கு பசல் இல்லை, இப்படியாக கஷ்டப்பட்டு தங்களுடைய குடும்பங்களை நடத்துவதற்கு கஷ்டப்படுற சூழ்நிலையில் இந்த பகுதியிலே நாங்கள் ஒரு 25 விதவைகளை குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து நேசபால அமைப்பின் மூலமாக நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பணத்தை அவர்களுக்கு அன்பளிப்பாக நாங்கள் கொடுக்கத்தக்கதாக இந்த இடத்திலே வந்து அவர்களுக்கு இந்த பணம் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த கிராமம் மிக மிக கஷ்டப்படுகிற, மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமமாக இருக்கிறபடினாலே இவர்களுடைய நலன் கருதி ஈஸ்டரை முன்னிட்டு நாங்கள் 25 குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த நிவாரண உதவியை, இந்த உதவியை அவர்களுக்கு செய்திருக்கிறோம். ஆகையினாலே நேசபால அமைப்பினர் இப்படியான கிராமங்களை தெரிவு செய்து இப்படிப்பட்ட உதவிகளை நீங்கள் செய்கிறதற்காக நன்றி. அத்தோடு கூட எங்களுடைய மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல கோடி கணக்கான பணங்களை செலவு செய்துள்ளீர்கள். ஏனென்று சொன்னால் சில நிவாரண உதவிகளுக்காக, அடுத்தது வாழ்வாதார உதவிக்காக, கல்விக்காக, விதவைகள், சிக்கத்த பிள்ளைகள், ஏழைகள் இவர்களை நோக்கிப்படியான பணங்களை செலவு செய்துள்ளீர்கள். ஆகையினாலே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.